Hi friends, welcome to Balakavi channel. We will see you tasty and easy chutney. We will put a pan in the pan and 2 tablespoons of oil. Add 1 tablespoon of kadalai paruppu, 1 tablespoon of ulutham paruppu. நல்ல பொன்னிறமா வறுபடட்டும். நல்ல பொன்னிறமா செவந்து வந்திருச்சு. இப்போ நான் ஒரு 6 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கறேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்ல வெங்காயம் கண்ணாடி போல வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 2 தக்காளி சேர்த்துக்கறேன். தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கறேன். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கறேன். கால் சைஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கறேன். நம்ம இஞ்சி எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால நீங்க மிளகாய் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கறேன். இதோட 2 கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்து இதல நம்ம வதக்கிக்கிற சேர்த்து கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கறேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறணும்னே நான் உங்களுக்கு நல்லா ஆற வச்சு சட்னி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இதை ஒரு பவுல்ல மாத்திக்கிறேன். இப்ப இந்த சட்னிக்கு தாளிச்சுக்கிறேன். இந்த சட்னியை வச்சிருந்து சாப்பிட போறீங்க அப்படின்னா நீங்க சிறிதளவு புளி சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூப்பராக சுவையான சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்டான சட்னியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.